ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரிவ்யூ டேல். நான் உங்கள் அசோக். நம்ம இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பிளான். 2013 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்னால்ட் அண்ட் சில்வெஸ்டர் ஸ்டாலின் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வெஸ்டர் ஸ்டாலின் வந்து ஒரு ஜெயிலில் இருக்காரு. அங்கேருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் ஒரு ஏஜென்ட், வந்து பிரிசனர் இல்லைன்னு. இவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜெயிலாக போயிட்டு ஜெயில் உண்மையிலேயே செக்யூராக இருக்கா இல்லையா, மற்றவங்க பிரிசனர்ஸால் தப்பிக்க முடியுமான்னு செக் பண்ணுறது தான் இவரோட வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வெஸ்டர் ஸ்டாலின் இன்னொரு அக்ரிமெண்ட் போடுறாரு. அதாவது அந்த ஜெயிலை பற்றி சொல்லணும்னா அது ரொம்ப கஷ்டமான ஜெயில், இது வரைக்கும் போனவன் உசுரோட வெளியே வந்ததில்லை, வந்தவன்லாம் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறாங்க. இவரும் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிற வழியிலேயே மைக்க ஊசி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் கண்ணை முழிச்சு பார்த்த உடனே தான் தெரியுது அந்த ஜெயிலுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையில அப்படி. ஆனால் அவர் இருக்கிற ரூமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணாடி கிளாஸ், 24 hours யாராவது ஒருத்தர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த ஜெயிலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அர்னால்டு வந்து இருக்கிறாரு. அப்புறம் தான் சில்வெஸ்டர் ஸ்டாலினும் அர்னால்டும் கூட்டு சேர்ந்து ஜெயிலேருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ரூமில் போடுறாங்க. அந்த ரூமில் ஃபுல்லாக ஹீட்டாகவே இருக்குது. இது தெரிஞ்ச சின்ன சில்வெஸ்டர் ஸ்டாலின் ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி பொருள் எடுத்து அங்கே இருக்கிற போல்ட் நெட்டை லைட்டை பார்க்குறாரு. அந்த சமயம்னு பார்த்து அர்னால்ட் வந்து அந்த கேமராவில் பார்க்குறவங்கள தசை திருப்ப பார்க்க, யார் அவங்க மாமி தப்சோண்டா சாமின்னு சொல்லிட்டு மேலே இருக்க டனல் ஓப்பன் பண்ணி சில்வெஸ்டர் ஸ்டாலின் பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது இவங்க இருக்கிற ஜெயிலே வந்து ஒரு ஷிப்புன்னு, சுற்றி ஃபுல்லாக கடலாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரை தப்பிக்க முடியாது, இன்னொருத்தராக ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு மொட்டத்தலையான அவங்க கூட்டத்தில் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பேரும் தப்பிச்சு வரதுக்காக நான் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு நான் தப்பிச்சு வர வழியிலேயே அந்த மொட்டை தலையை இறந்துடுறான். அப்புறம் சில்வெஸ்டர் ஸ்டாலின் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. ஆனால் அர்னால்டு மட்டும் ஷிப்போட டாப்பில் போய் ஏறி நிற்கிறாரு. அதே மாதிரி அவர் கால் பண்ண மாதிரியே அவரோட ஹெலிகாப்டர் வந்துடுது. சில்வெஸ்டர் ஸ்டாலினுக்காக அர்னால்டு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஷிப்பில் இருக்க காட்ஸ் எல்லாம் அர்னால்டை தாக்க வந்துட்டாங்க. நான் சின்ன வயசில் பார்த்த கார்ட்டூனில் வர டக்கு பேர் டொனால்டு, நான் தான்டா கமாண்டோ அர்னால்டுன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்லேருந்து கன்னு வாங்கி சுட ஆரம்பிச்சிடுறாரு. கடைசியாக இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் கிளைமேக்ஸ். அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேறு வீடியோ ஏதாவது நம்ம அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா செம்ம ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் வர ஒவ்வொரு சீனும் வந்து உங்களுக்கு அடுத்து நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை உருவாக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது பிரிசன் எஸ்கேப் மூவி பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த படத்தை தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.